Hello friends, welcome to Samal Delicates. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான மட்டன் கீ ரோஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் சோம்பு, 2-3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வர வரைக்கும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு தட்டில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிருக்கு. இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதை 1 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் லேசாக வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது மட்டனை நல்லா வதக்கி விட்டுருங்க. மட்டன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி இது நல்லா சுன்ற வரைய ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இதில் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு குக்கரை மூடி போட்டு மட்டனை சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சிங்கன்னா இந்த மசாலா மேலே தெரிக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு லேசாக சுண்டின பிறகு இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்த்த ஒரு 2 நிமிஷத்தில் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் அதிக புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கிரேவி திக் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் வந்து செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கூட இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டாக சுக்காவாக கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு இதில் 1/2 லெமன் ஜூஸும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிருக்கு. இது சப்பாத்தி, நான், புலாவுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெலிகேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.